வணக்கம். நவகிரக தோஷங்கள் விலகவும், குடும்ப ஒற்றுமை, தொழில் விருத்தி, செல்வ செழிப்பு ஏற்படவும், அறிவாற்றல் பெருகி புகழின் உச்சத்துக்கு செல்றதுக்கும், வாழ்வின் சகல சௌபாக்கியங்களையும் பெறவும், சிவபெருமானுக்கு எந்த நாளில் என்னென்ன நைவேத்தியம் படைத்து நமது வீட்டில் வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் பார்ப்போம். சிவபெருமான் தனியாக இருப்பது போன்ற படம் அல்லது உருவ சிலை வைத்து வீட்டில் வந்து வழிபடக்கூடாது. சிவனும் பார்வதியும் இணைந்தாற்போல் இருக்கிற படம் வச்சு தாராளமாக வழிபடலாம். சிவலிங்க உருவம் வைத்தும் நம்ம வந்து அனைவரும் வழிபடலாம். திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த கிழமை. அன்றைய தினம் விரதம் இருந்து பால் சாதம் அல்லது தயிர் சாதம் சிவனுக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபட்டால் வருமானம் பன்மடங்கு பெருகும். செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து நைவேத்தியமாக வெண்பொங்கல் படைத்து சிவனை வழிபட்டால் அறிவாற்றல் பெருகும். கல்வி கற்கும் மாணவர்கள், கலைகள் கற்றுக்கொள்பவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் ஈசனை வழிபடலாம். புதன்கிழமைகளில் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து அனைத்து காய்கறிகளும் சேர்த்த கதம்ப சாதம் நைவேத்தியமாக படைத்து வழிபட்டால் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களையும் நாம் பெறலாம். சுபகாரிய முயற்சிகள் தடையில்லாமல் வெற்றி பெறும். வியாழக்கிழமை சிவனை நினைத்து விரதம் இருந்து எலுமிச்சை சாதம் அல்லது தேங்காய் சாதம் நைவேத்தியமாக படைத்து வழிபட்டால் சொத்து சுகங்களை அனுபவிக்கும் சுகபோக வாழ்வு பெறலாம். வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து பால் பாயாசம் நைவேத்தியமாக படைத்து சிவனையும் அம்பாளையும் சேர்த்து வழிபட்டால் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கி நிற்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் விலகும். சனிக்கிழமை சிவ வழிபாடு செய்பவர்களுக்கு நவகிரக தோஷங்கள் விலகும். அன்றைய தினம் புளியோதரை நைவேத்தியமாக படைக்கணும் சிவனுக்கு. சனிக்கிழமையில் புளியோதரை தானம் செய்வது கூட சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்யும்போது சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக படைத்து வழிபட்டுட்டு அன்றைய தினம் அன்னதானம் செய்தோன்னா 16 பேறுகளையும் பெற்று புகழின் உச்சிக்கே நாம் செல்லலாம். ஒவ்வொரு கிழமையிலையும் இவ்வாறு சிவ வழிபாடு செய்யும்போது 108 ருத்ரகாயத்ரி மந்திரம் உச்சரித்தா நாம் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் அப்படியே ஈடேறும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களோடு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.